மத்திய அரசின் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை புதிய இந்தியாவை படைக்க வழிவகை செய்வதாக இருக்கும் என நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது பேசிய அவர் இந்த நிதிநிலை அறிக்கை நாட்டை பொருளாதார ரீதியாக வலிமை வாய்ந்ததாகவும் உற்பத்தி மையமாகவும் மாற்றுவதற்கு வழிகாட்டுவதாக இருக்கும் என்றார். மேலும் வலிமையான மற்றும் தற்சார்பு இந்தியாவை படைக்கவும் இது உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நிதிநிலை அறிக்கையில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான ஒதுக்கீடு 3% அதிகரிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அனுராக் தாக்கூர் மிஷன் சக்தி இயக்கத்திற்கான ஒதுக்கீடு 16% அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். நாட்டின் தற்போதைய பணவீக்கத்திற்கு முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுதான் காரணம் என்று குற்றம் சாட்டிய அவர் முன்பு 11% இருந்த பணவீக்கம் மோடி அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் 4% குறைக்கப்பட்டிருப்பதுடன் நிதி பற்றாக்குறையும் 3.5% குறைவாக உள்ளது என்று தெரிவித்தார். இந்தியா தற்போது உலகின் 2வது பெரிய செல்போன் உற்பத்தியாளராக உருவெடுத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையை மேலும் முன்னெடுத்துச் செல்ல அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் அனுராக் தாக்கூர் கூறினார். ग्यारह परसेंट महंगाई दर आपकी सरकार में 10 साल में रहती थी, नरेंद्र मोदी जी की सरकार में 4% एवरेज इन्फ्लेशन है, ये हमने करके दिखाया। आप फिजिकल डेफिसिट को 5.6% पर छोड़कर गए, उसको कम करके 3.5% से कम लाने का काम किया तो नरेंद्र मोदी जी की सरकार ने किया।